புண்ணியமும் அருளும் பெறுவதற்கு என்ன வழி என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். செஞ்ச சரியா வரும்னா என்ன வைத்தியம் செய்யறது கேட்டான். அது என்ன சொல்லி ஆன்மா மெதுவாக சொல்லிச்சு. அதான் அவர் ரொம்ப நாளாக படிக்கலை கிடக்குது நோய்வாய்ப்பட்டு. ஆன்மா சொல்லிச்சு எனக்கு எதுவும் கொடுக்க முடியாது, நான் எதுவும் சாப்பிட முடியாது, எனக்கு புண்ணியம் தான் வேணும், நான் சாப்பிடுவது புண்ணியமும் அருள் தான் எனக்கு உடம்பு, புண்ணியமும் அருள் இருந்து கொடுத்தீங்கன்னா நான் தெம்பாயிரம் பண்ணிச்சேன். அப்போ மன்னன் கேட்குறான், மன்னன் என்ற மன்னன் அமைச்சனை கேட்குறான், இதுக்கு என்ன செய்யலாங்க? அன்னதானம் செய்தால் ஏன்னா அப்போ ஆன்மா சொல்லுது, ஆன்மா சொல்ல தெரியல, எனக்கு அன்னதானம் செய் அன்னதானம் செய்தால் நல்லது, புண்ணியம் தான் நான் விரும்புவேன். ஆன்மா சொல்லுது புண்ணியமும் அருள் போல தான் எனக்கு உணவு, நீங்கள் செய்தால் நான் நல்லபடி இருக்குன்னு சொல். அவன் என்ன சொல்கிறான், அமைச்சனை கேட்குறான், இப்போ இருக்க மூலதனத்துக்கு நம்மகிட்ட என்ன வசி இருக்குது, நம்ம என்ன புண்ணியம் செய்ய முடியுன்ற. அப்போ சொல்கிறான், இது லோபித்தனம், இது நீ தான் சக்கரவர்த்தி, எதை ஆசானை கடவுளை கேட்டால் இருக்கக்கூடிய பொருளை கொண்டு புண்ணியத்தை செய்து அந்த ஆன்மாவுக்கு உணவு தருவோம்னா, புண்ணியம் தான் ஆன்மாவுக்கு உணவு, அருள் பலம் உணர்ச்சி தரும், நல் உணர்ச்சியும் புண்ணியமும் அருளும் தான் ஆன்மாவுக்கு உணவு, அருளை எப்படி சேகரிப்பது என்று மன்னன் கேட்கிறான் அறிவு என்ற அமைச்சிடம். அப்போது ஒரு சத்தம் வருது, என் திருவடியை பற்றுங்கள் என்று ஒரு சத்தம் உள்ளே. அமைச்சனும் அறிவு என்ற அமைச்சனும் மனம் என்ற மன்னனும் ஆன்மாவும் இருக்கும்போது ஒரு ஓசை, ஒரு அகத்தியர் முடிவு வருவாராருங்க, பார்த்து சேலமாக சிரிக்கிறார், அருள் புரிவதற்கு வேறு இடம் தேவையில்லை, என் திருவடியே பற்றிருந்தார். அப்போ என்ன செய்தான் மன்னன், மனம் அன்னதானம் செய்தது, அகத்தீச திருவடியை பூஜை செய்தது, இருவரும் சேர்ந்து கொண்டார்கள். அப்போ அறிவுக்கும் மனதுக்கும் ஆன்மாவுக்கும் போதிக்கிறார் ஆசான் அகத்தீசர், அன்னதானம் செய்வது நல்லது தான், என் திருவடியையும் பற்றுங்கள், என் திருவடியை பற்றினால் அருள் செய்வேன் உங்களுக்கு, அப்படி இல்லை என்றால் ஆன்மா நடிந்து விட்டால், ஆன்மா இந்த கோட்டையை விட்டு போய்விட்டால் உனக்கும் வேலை இல்லை, அமைச்சனுக்கும் வேலை இல்லை, எனக்கும் வேலை இல்லைன்னார். அப்போதான் மனம் என்ற மன்னன் ஆசான் அகத்தீசனை பூஜை செய்கிறான். அகத்தீசனை பூஜை செய்ய பூஜை செய்ய அப்போதான் அறிவு என்று சொல்லப்பட்டவன் தெளிவடைகிறான். இருவரும் பூஜை செய்கிறார், மனமும் அறிவும் சேர்ந்து ஆசான் திருவடியை பூஜை செய்கிறார். பூஜை செய்ய பூஜை செய்ய அறிவும் சிறப்படைந்தது, மன்னன் மனமும் தெளிவடைந்தான், ஆன்மாவும் ஆக்கப்பெற்றது. ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடி கொள்ளுவது ஒருவர் சொல்ல வேண்டும். மன்னன் மடையனாக இருந்தால் அமைச்சன் என்ன செய்வான், ஒன்றும் சொல்ல முடியாது, அறிவு என்ற அமைச்சன் சொல்லுவார், ஏதோ ஒரு சிந்தனை வரும், இருந்தாலும் லோபித்தனம் மடுத்துவார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.